ஓம் சாந்தி. 12/1/2023. சாக்காரா முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, குருவாகிய தந்தை உங்களுக்கு மனிதரிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய கலையை கற்பித்திருக்கின்றார். பிறகு நீங்கள் ஸ்ரீமத்படி மற்றவர்களை தேவதையாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். பிறரையும் தேவதையாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். கேள்வி: இப்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு உயர்வான கர்மம் பக்தியிலும் கூட ஒரு வழக்கமாக பின்பற்றப்படுகிறது? இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எத்தகைய ஒரு உயர்வான கர்மம் பக்தி மார்க்கத்திலும் கூட ஒரு வழக்கமாக பின்பற்றி வருகிறது? பதில்: நீங்கள் இப்போது ஸ்ரீமத் படி தனது உடல் மனம் பொருளை பாரதம் மற்றும் முழு உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறீர்கள். இதுவே பக்தியில் ஈஸ்வரனுடைய பெயரால் தானம் செய்யக்கூடிய வழக்கமாக ஆக்கி கொண்டுள்ளனர். அவர்களுக்கு பிறகு அதன் பிரதிபலனாக அடுத்த பிறவியில் ராஜா குடும்பத்தில் பிறவி கிடைக்கிறது. மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் தந்தையின் உதவியாளர்களாக ஆகிறீர்கள் எனும்போது மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். பாடல்: நீ இரவை உறங்கி கழித்தாய், பகலை உண்டு கழித்தாய். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் புரிந்து கொள்ளும்போது மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றனர். மனிதனிலிருந்து தேவதையாக எப்படி ஆக்குவது என்ற இந்த கலை குரு மற்றும் ஆசிரியராகிய தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது. குணங்கள் நிறைந்த தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தனர் மற்றும் அவகுணங்கள் நிறைந்த மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கின்றனர். அவகுணங்கள் மாயை ராவனிடமிருந்து பெறப்படுகின்றன. பிரம்மாவின் வாய் வழி வம்சாவளி பிராமணா பிராமணிகள் மூலமாக நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன். நாம் தந்தையினுடையவர்களாக ஆகியுள்ளோம் என ஆத்மாதான் சொல்கிறது. யார் முழு சக்கரத்தையும் கடந்து வந்திருப்பார்களோ அவர்கள் இந்த விஷயங்களை உடனே புரிந்து கொள்வார்கள். ஆனால் மற்றவர்களில் சிலர் ஸ்ரீமத்தை விட்டு மனதின் வழியில் நடக்க தொடங்குகின்றனர். மாயை ஒரேடியாக மயக்கமடைய வைத்து விடுகிறது. உண்மையில் சஞ்சீவினி மூலிகை என்பது ஞானத்தினுடைய விஷயமாகும். தந்தையை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் தனது பதவியை குறைத்து கொள்வீர்கள். இந்த படங்களை வைத்து நிறைய சேவை செய்ய வேண்டும். அதற்கு குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். பாபாவிற்கு சேவையில் மிக மிக ஆர்வம் உள்ளது. எனவேதான் இப்படி படங்களை உருவாக்க வைக்கிறார். படத்தை சிவபாபா உருவாக்குகிறார். ஆனால் புத்தி இருவருடையதுமே வேலை செய்கிறது. பிரம்மா பாபாவருடைய புத்தியும் கூட இதில் வேலை செய்கிறது. நல்லது. இதில் வந்து ஒரு இரவு வகுப்பு இருக்கிறது. 28/6/1968 இங்கே அனைவருமே அமர்ந்திருக்கின்றனர். நாம் ஆத்மாக்கள் தந்தை அமர்ந்திருக்கிறார் என புரிந்து கொள்கின்றனர். இது ஆத்மாபிமானியாக அமர்ந்திருப்பது என சொல்லப்படுகிறது. தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கின்றனர். இப்போது அனைவரும் வீடு திரும்பிச் செல்ல வேண்டும். சக்கரம் முடிவடைகிறது. இப்போதே முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளின் முயற்சி நடந்தபடிதான் இருக்கிறது. வேறு சத்சங்கங்களில் எங்குமே
லட்சியமோ குறிக்கோளோ எதுவும் கிடையாது. இது நம்முடைய ராஜயோகமாகும். நாங்கள் ராஜயோகத்தை கற்பிக்கிறோம் என வேறு யாரும் வாயால் சொல்ல முடியாது. அங்கே அவர்களுக்கு இந்த ஞானம் இருக்காது. அங்கே சங்கல்பமே நடக்காது. இந்த நினைவே இருக்காது. நாம் அனைவரும் அவதாரம் எடுக்கிறோம் என குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். நாம் உலகத்தின் எஜமானாக ஆகக்கூடியவர்கள். கர்மாத்தீத், அதாவது கர்மங்களை வென்ற முழுமையான ஒரு நிலை. கர்மாத்தீத் நிலை ஏற்படும்போது இந்த நிலை நிரந்தரமாக ஏற்படும். நாடகத்தின் திட்டப்படி கண்டிப்பாக நடக்க வேண்டியுள்ளதாக இருக்கும் கர்மாத்தீத் நிலையோ, இரண்டாவது சொர்க்கத்திற்கு எஜமான ஆவதோ நாடகத்தினுடைய திட்டப்படி கண்டிப்பாக அது நடக்கும். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஞான யோகத்தின் சஞ்சீவினி மூலிகையின் மூலம் தன்னை மாயையின் மயக்கத்திலிருந்து விடுவித்தபடி இருக்க வேண்டும். மனதின் வழியில் ஒருபோதும் நடக்கக்கூடாது. இரண்டாவது ஞானம் மற்றும் யோகம் நிறைந்தவராகி சேவை செய்ய வேண்டும். தாய் தந்தையரை பின்பற்றி சிம்மாசன அதிகாரி ஆக வேண்டும். வரதானம், தனது சக்திசாலியான மனநிலை மூலம் தானம் மற்றும் புண்ணியம் செய்யக்கூடிய பூஜைக்குரியவராகவும் புகழுக்குரியவராகவும் ஆகுக. தனது சக்திசாலியான மனநிலையின் மூலம் தானம் மற்றும் புண்ணியம் செய்யக்கூடிய பூஜைக்குரியவராகவும் புகழுக்குரியவராகவும் ஆகுக. விளக்கம், இறுதி நேரத்தில் பலவீனமான ஆத்மாக்கள் சம்பூர்ணமான ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் பிராப்தியை சிறிதளவாவது அனுபவம் செய்தார்கள் என்றால் இந்த இறுதி அனுபவத்தின் சமஸ்காரத்தை வைத்துக்கொண்டு அரை கல்பத்திற்கு தனது, அதாவது வீட்டில், அதாவது பரந்தாமத்தில் ஓய்வாக இருப்பார்கள். அதன் பிறகு துவாபர யுகத்தில் பக்தர்களாக மாறி உங்களுக்கு பூஜை மற்றும் மகிமை செய்வார்கள். ஆகையால் இறுதி நேரத்தில் பலவீனமான ஆத்மாக்களுக்காக மகாதானியாகவும் வரதானியாகி அனுபவத்தை தானம் மற்றும் புண்ணியம் செய்யுங்கள். இந்த நொடிப்பொழுதின் சக்திசாலியான மனநிலை மூலம் செய்யப்படக்கூடிய இந்த ஒரு தானமாகப்பட்டது மற்றும் புண்ணியமாகப்பட்டது கடைசி நேரத்தில் செய்ய வைக்கக்கூடிய இந்த அனுபவம், தான புண்ணியம் செய்வது அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரியவராகவும் மகிமைக்குரியவராக ஆவதற்கு தகுதி உடையவராக உங்களை ஆக்கி விடுகிறது. ஸ்லோகன், பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக சாட்சியாக இருந்துவிட்டால் வெற்றியாளராகிவிடலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.